டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்தானிய இளவரசர் ஹரி, அவர் மனைவி மேகன் ஆகியோர் அரண்மனை வாழ்வை திறந்து வெளியேறுகின்றார்கள். பிரித்தானிய பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி: அரண்மனை வாழ்வை துறந்து சுதந்திர பறவையாக வெளியேறுகிறார்கள் பிரித்தானிய இளவரசர் ஹரி, அவர் மனைவி முன்னாள் அமெரிக்க திரைப்பட நடிகை மேகன். பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து வாழ்வதற்கு எந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்ளாமல் வட அமெரிக்கா சென்று சொந்த காலில் நின்று அமைதி வாழ்வு வாழ முடிவு செய்துள்ளார்கள் இவர்கள் இருவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் எடுத்த முடிவு உலகம் முழுவதும் கவனத்தை தொடக்கூடிய ஒரு முடிவென்று டென்மார்க் வரலாற்று துறை பேராசிரியர் லாஸ் ஹோவியக்க ஜான்சன் தெரிவிக்கிறார். சமீப காலத்தில் ஐரோப்பாவில் உள்ள அரச குடும்பங்களில் இத்தகைய அதிரடி முடிவை எடுத்த அரச குடும்பத்தினர் மிக மிக குறைவு, ஏறத்தாழ இல்லை என்றும் கூறலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பிரிட்டன் அரச குடும்பத்தில் கருத்து கணிப்பில் முன்னணியில் நிற்பவர் இளவரசர் ஹரிதான். அரண்மனைக்குள் நிலவும் முரண்பாடுகளே இவர்களை வெளியே தள்ளியுள்ளதாக அனுமானிக்கப்படுகின்றது. மேலும் இளவரசருக்கும் அவர்களுடைய சகோதரருக்கும் இடையே முரண்பாடுகள் இருந்ததாக முன்னர் செய்திகள் வந்தன. அதேவேளை தன்னுடைய தாய் டயானாவினுடைய மரணம் குறித்து இளவரசர் ஹரிக்கு தொடர்ந்து துயரம் இருந்து வருவது கவனிக்கத்தக்கது. அது மட்டும் அல்ல, இந்த இருவரும் பத்திரிகைகளினுடைய தொல்லைகளில் இருந்து விலகியும் வாழ விரும்புவதாக கூறப்படுகின்றது. தற்போது 93 வயதாகி உள்ள பிரித்தானிய மகாராணியாரனுடைய சம்மதத்துடன் தான் இவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றும் தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. இதற்கு சில வாரங்கள் முன்னதாக இவர்களுடைய சிறிய தந்தையார் அமெரிக்காவில் வயதில் குறைந்த இளம் பெண்கள் பாலியல் சர்ச்சையில் சிக்குண்டு அரண்மனை கடமைகளில் இருந்து ஒதுங்கியது தெரிந்ததே. அதன் பின்னர் இந்த வெளியேற்றம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் ஒரு அதிர்ச்சியாகவே காணப்படுகின்றது. டயானாவின் மகனாகிய பிரின்ஸ் ஹரி தன் தாய் மீது நிறைந்த விருப்பம் கொண்டவர். தாயை இழந்த சோகத்தில் இருந்து இன்று வரை விடுதலை பெற முடியாமல் உளவியல் நிபுணர்களினுடைய உதவிகளை தொடர்ந்தும் பெற்று வருபவர் இவராகும். இவருடைய வெளியேற்றம், தாயாரின் இழப்பும், அரண்மனை வாழ்வில் அவர் பெற்ற கசப்பான அனுபவங்களும் தந்த வெறுப்பின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் என்றே இதுவரையான செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் அரண்மனை வாழ்வு அரச உடுப்புகளை போட்டு ஓய்வில்லாது வாழும் ஒரு வாழ்வு. ஊடகவியலாளர் பின்தொடர்வதும் கிசுகிசு கதைகளை பரப்புவதும் அமைதி வாழ்வுக்கு பெரும் பங்கமாக இருக்கின்றது. இதை மேகன் விரும்பவில்லை. தன்னை பற்றிய அவதூறான பெட்டி செய்திகள் அடிக்கடி வருவதையும் அவர் விரும்பவில்லை. எனவே அமைதி வாழ்க்கை ஒன்றை இருவரும் விரும்புகின்றார்கள். இந்த நிலையிலிருந்து வெளியேறாமல் அரண்மனையிலே இருந்தால் கூட இளவரசர் ஹரிக்கு அரச முடி கிடைக்க உத்தரவாதம் இல்லை. காரணம், மகாராணியாரின் நீண்டகால ஆட்சியால் ஓய்வூதிய வயதை எட்டிவிட்ட அவருடைய மகனாகிய பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் சார்ல்ஸுக்கே இப்பொழுது 72 வயதாகிவிட்டது. அவருக்கே இன்னும் முடி உரிமை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவரின் பின் ஹரியினுடைய மூத்த சகோதரர் பிரின்ஸ் வில்லியம் இருக்கின்றார். இப்படி பார்த்தால் பலரை கடந்து சுமார் 5 பேர் வரை தாண்டியே ஹரிக்கு முடி உரிமை வாய்ப்பு உண்டு. ஆகவே தங்க கூண்டிலிருந்து வெளியேறி சுதந்திர காற்றை சுவாசிக்க இருவரும் ஆசைப்பட்டுள்ளார்கள். இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவுதான். ஆனால் இலட்சியத்தை தொட்டு இதைவிட சிறப்படையாவிட்டால் ஒரு நடிகையின் பின்னால் சென்று அரிய அரச குடும்ப வாழ்வை இழந்தவர் என்ற விமர்சனத்தையும் ஹரி சந்திக்க நேரலாம் என்று டென்மார்க் பேராசிரியர் கூறுகின்றார். போகோமா ஊர்கோலம் என்று இவர்கள் புறப்படுகின்றார்கள். ஆப்பிரிக்க பகுதியில் ஹெலிகாப்டரை ஓடி பணியாற்ற விரும்புவதாக ஹரி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவர்களுக்கு பயங்கரவாதிகளினால் அச்சுறுத்தலும் பாதுகாப்பு பிரச்சனையும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த பொழுதிலும் அரண்மனை வாழ்வை விட்டு வெளியேறி ஒரு சுதந்திர வாழ்வை வாழ முற்பட்டு இருப்பது ஒரு சிறந்த முன்மாதிரியாக இன்றைய ஐரோப்பிய அரண்மனை வாழ்க்கையின் தங்க கூண்டுகளுக்குள் இருக்கும் பறவைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றும் நம்பலாம். இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.